வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் பார்க் ரிடில்ஸ் சேனல். இன்னைக்கான ரிடில்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ரிடில்ஸோட க்வெஸ்சனையும் அந்த சூழ்நிலையும் கொஞ்சம் கவனிச்சாதான் உங்களால சரியா ஆன்சர் பண்ண முடியும். வாங்க இப்ப விளையாட ஆரம்பிக்கலாம். தேவாக்கு ரொம்ப நாளா தூண்டில் வாங்கி அதுல மீன் பிடிக்கணும்னு ஆசை. அந்த காரணத்தால ஒரு கடைக்கு போயிட்டு தூண்டில் வாங்குறாரு. நல்லா பெரிய மீனா பிடிக்கணும்ட்டு பெரிய தூண்டிலா வாங்கிடுறாரு. அவர் வாங்குறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு காரணத்து கொண்டும் தூண்டில் மாற்றப்படவோ இல்ல திருப்பி வாங்க முடியாது, அதனால வாங்கும் போதே சரியான அளவுல தூண்டில் வாங்கிக்கோங்கன்னு கடைக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த 5 அடி உள்ள தூண்டில் தேவாக்கு பிடிச்ச காரணத்தால அதை வாங்கிட்டு போயிடுறாரு. சரி, அதான் தூண்டில் வாங்கிட்டமே, அப்புறம் என்ன? அடுத்தது பஸ் ஏறி ஏதாவது ஏரி குளத்துக்கு போய் மீன் பிடிக்கிறதானேன்ட்டு தேவா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. ஆனா அவருடைய துரதிருஷ்டம், அந்த பஸ்ல ஏறதுக்கு முன்னாடியே அந்த பஸ் கண்டக்டர் 4 அடிக்கு மேல நீளமா இருக்கிற பொருளை பஸ்ல ஏத்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏனடா அது வம்பா போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு தேவா திருப்பியும் கடைக்கு போறாரு. ஆனா ஆரம்பத்திலேயே அந்த தூண்டில மாத்த முடியாதுன்னு கடைக்காரர் சொன்னதால தேவா ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த பிரச்சனைக்கு அந்த கடைக்காரர் சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. அதை சரியா செஞ்சோடனே அந்த தூண்டில தேவா கொண்டு வரதுக்கு கண்டக்டர் ஒத்துக்கிறாரு. கடைக்காரர் அப்படின்னு ஐடியா சொல்லியிருப்பாருன்னு 10 seconds உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 1 போட்டு கமெண்ட் செக்ஷன் உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அஞ்சடி நீளமுள்ள ராடை பஸ்ஸுக்குள்ள ஏத்துறதுக்கு கடைக்காரர் சொன்ன ஐடியா என்னன்னா, ஒரு அட்டைப்பெட்டி, அதோடைய நீளம் 4 அடி, அகலம் 3 அடி. அந்த அட்டைப்பெட்டியில குறுக்கு வாக்குல, அதாவது டயகோனலா, அந்த தூண்டில வச்சிடறாங்க. 3 அடி அகலம், 4 அடி நீளம் கொண்ட அட்டைப்பெட்டியுடைய டயகோனல் 5 அடியா இருக்கும். அதனால தேவா ஈஸியா அந்த தூண்டில அட்டைப்பெட்டியில வச்சு கண்டக்டர் கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிடுறாரு. ஒரு வழியா தூண்டிலோட ஊருக்கு ஒதுக்கு புறமா இருக்கிற ஏரிக்கு தேவா வந்துடுறாரு. ரொம்ப நேரமா தேடின பிறகு அவர் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சு அங்க உட்காந்து மீன் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்த பாறைக்கு பக்கத்துல சன்பாத் எடுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணு சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. இத கேட்ட தேவா வேகனா அங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட கேக்கும்போது அவங்களுடைய பர்ஸ யாரோ திருடிட்டு தான் சொல்றாங்க. உடனே நம்ம தேவா ஹீரோ மாதிரி அங்க இருக்கிற 3 பேர் மேல சந்தேகப்பட்டு அந்த 3 பேரையுமே கூப்பிடுறாரு. அந்த 3 பேருக்கிட்டயுமே இந்த திருட்டை பத்தி விசாரிக்கும் போது, முதலாம் நபர், நான் 1 மணி நேரமா சர்ஃபிங் பண்ணிட்டு இப்பதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது நபர், நான் என் லவர் கூட இங்க வந்தேன், ஆனா அவ என் கூட சண்டை போட்டு கோவிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. 3வதா இருக்கிற சின்ன பையன், நான் சும்மா கேஷுவலா வந்தேன், நான் ரொம்ப நேரமா அங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நிக்கிறவங்கல யாரு அந்த ஹேண்ட்பேக் எடுத்தாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பாறைக்கு பக்கத்துல இருக்க ஹேண்ட்பேக யாரால எடுக்க முடியும்னு கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒருவேளை 10 seconds இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுடைய நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சன்பாத் எடுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணுடைய ஹேண்ட்பேக் காணாம போயிடுது. இத்தனைக்கும் அவங்களுடைய ஒரு சைடு பாறாங்கற்கள் இருக்கு, இன்னொரு சைடு கடல் இருக்கு, ஒரு பக்கம் இவங்க படுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஹேண்ட்பேக்கை ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே அந்த ஹேண்ட்பேக்கை யார் எடுத்ததுன்னா நம்ம தேவா தான். எப்படின்னா, அப்படி ஒரு இடத்துல இருக்கிற ஹேண்ட்பேக்கை யாராலுமே நடந்து போய் எடுக்க முடியாது, அப்படி எடுத்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும். தேவா கையில தூண்டில் இருக்கனால அந்த தூண்டில் கொண்டு ஈஸியா அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டாரு. ஹேண்ட்பேக்கை திருடினது மட்டும் இல்லாத ரொம்ப நல்ல புள்ள மாதிரி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒருவேளை இதுக்கு தான் தூண்டில் வாங்கிட்டு வரோம். ஒரு நாள் இரவு நேரத்துல ஒரு முகமூடி கொள்ளையன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிடறாரு. போலீஸ்க்கு தகவல் கிடைச்ச உடனே அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு மறுநாள் காலையில 3 பேர் மேல சந்தேகம் கொண்டு 3 பேர் வீட்டுக்குமே போறாங்க. ஃபர்ஸ்ட் ஜான் வீட்டுக்கு போறாரு. அங்க ஜான் கால் உடஞ்ச நிலையில கையில ஒரு ஹேண்ட் ஸ்டிக் வச்சு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது, 1 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கும் போது கால் அடிப்பட்டு கால் உடஞ்சனால கட்டு போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அலெக்ஸ் வீட்டுக்கு போற போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்கும் போது, தான் பிசினஸ் விஷயமா 1 வாரமா ஃபாரின்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது.
ஜான் தான் கொள்ளைன்னு இன்ஸ்பெக்டரால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா, முத நாள் இன்ஸ்பெக்டர் ஜான் வீட்டுக்கு வரும்போது அவரு இடது காலில் கட்டு போட்டிருக்காரு. ஆனா மறுநாளும் இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்டுக்கு வருவார்னு ஜானுக்கு தெரியல. ஆனா எதிர்பாராம போலீஸ் வந்த காரணத்தால அந்த கட்டை மாத்தி ரைட் லெக்ல போட்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே நீங்க ஜீனியஸ் தான். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ரெடியிலையும் பார்க்கலாம். பீச்சுக்கு ரெண்டு பேர் குளிக்க போறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆபத்துல சிக்கிட்டாங்க. ஒருத்தவங்க நண்டு கூட்டத்திலையும் இன்னொருத்தவங்க தண்ணி பாம்பு கூட்டத்திலையும் சிக்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா 10 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களோட ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. பீச்சுக்கு ரெண்டு பேர் குளிக்க போறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஆபத்துல மாட்டிக்கிறாங்க. முதலாவதா மாட்டிட்டு இருக்கவரு நண்டு கூட்டத்திலையும், ரெண்டாவதா தண்ணி பாம்பு கூட்டத்திலையும் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ரெண்டுமே ஆபத்து கிடையாது. பொதுவா தண்ணி பாம்பு கிட்ட விஷம் இருக்காது, நண்டு கிட்டையும் விஷம் இருக்காது. ஆனா கடல் நண்டுகள் அதுக்கு ஏதாவது ஆபத்துனா எதிரிகளை அதோடைய கொடுக்க கொண்டு காயப்படுத்திடும். அதனால அவங்க ரெண்டு பேர்த்துல நண்டு கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க தான் கொஞ்சம் ஆபத்துல இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவான ஆன்சர் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர் லீவ் பண்ணுங்க. இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ரெடியிலையும் பார்க்கலாம். அந்த நாட்டு ராஜா ரொம்பவே சோகமா இருக்காரு. ராஜா சோகமா இருக்கிறத பார்த்த மந்திரி அவர்கிட்ட வந்து காரணத்தை கேட்கும் போது, என்ன காரணம்னே தெரியல மந்திரியாரே, ரொம்பவே கவலையா இருக்கு, எந்த கவலையா இருந்தாலும் உடனே போற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லு பாக்கலன்னு மந்திரி கிட்ட கேக்குறாரு. மகாராஜா கேட்டு மந்திரி தட்ட முடியுமா என்ன? மந்திரியும் ராஜாவுடைய சோகம் பறந்து போற மாதிரி ஒரே ஒரு வாக்கியம் சொல்றாரு. அது என்ன வாக்கியம்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ராஜாவுடைய கவலைகள் பறந்து போற மாதிரி மந்திரி ஒரு வாக்கியம் சொல்றாரு. அது என்ன வாக்கியம்னா, இந்த நிலை மாறும். இதை கேட்டு கொஞ்சம் யோசிச்ச ராஜா உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இந்த வாக்கியம் ராஜாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தான். நீங்களும் எப்பயாவது கஷ்டம் துயரம் கவலையில இருந்தீங்கன்னா இந்த நிலை மாறும் அப்படிங்கறத மனசுல சொல்லிக்கோங்க. கண்டிப்பா உங்க எல்லா கவலையும் மறந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுவீங்க. இந்த சின்ன விஷயத்தோட இன்னைக்கான வீடியோ முடிக்கலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க என்ஜாய் பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா.